ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு எங்களுடைய ரொட்டீன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ண போகிறேன். அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு விளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கெண்ட மீன் தான் வந்து குழம்பு வச்சுட்டு அப்படியே வந்து வறுத்திருந்தேன். மீன் வந்து அந்த மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வராமல் எப்படி சூப்பராக வறுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மீன் வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு வந்து நான் அதில் சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும், அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்துற வேணாம், ஏன்னா வந்து அந்த மசாலாவோட எஃபெக்ட் வந்து கம்மியாயிடும். லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து காஞ்சி மிளகாவும் சேர்த்து அரைச்சி இது கூடவே வந்து சேர்த்துப்பாங்க. பட் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் தனியாக சேர்க்குறேன் அப்படிங்கிறனால இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீனை போட்டு நீங்கள் பிசையணும். நான் வீடியோ பர்பஸ்க்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து நம்ம வந்து பிசறி விட்டுடலாம். மீனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே ஊற விட்டுடலாம். 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கடையிலே நான் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ போட்டுட்ருக்கேன். அவங்க வந்து டீ வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கிறதுனால இஞ்சி வந்து தட்டி போட்டிருக்கேன். அப்படிங்கிறனால நல்லாவே கொதிக்கணும். நல்லா கொதித்து சுண்ட வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து இன்னொன்று வந்து சாப்பிட போகிறோம், அது என்ன அப்படின்றது வந்து ஷேர் பண்ணுறேன். அது சில டைமில் மட்டும் சரியே போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. சில டைம் வந்து இந்த மாதிரி நாங்களே கூட உட்காந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்ருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னாலே அவங்க வந்து மொபைல்லாம் வந்து கேட்குறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க விளையாடிட்டுருக்க கேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பும் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா டீ வந்து கொதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக உட்காந்து நம்ம வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு மண் பாத்திரம், அதாவது மண் பானை இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து வடகம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். தேவையான அளவு வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வடகமும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எப்போவுமே வந்து வடகம் சேர்த்து குழம்பு வைக்கக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கார குழம்பு வச்சாலும் சரி, இல்லை மீன் குழம்பு வச்சாலும் சரி, கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியும் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பொதுவாகவே வந்து மீன் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். புளியை எப்போவுமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைக்கக்குள்ள கொஞ்சம் ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்கும்.
வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து புளியை கரைச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். புளி வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன், லைட்டாக வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலாக சாம்பாராக இருந்தாலும் சரி, காரக்குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, புளியை ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் லைட்டாக சேர்த்துட்டு தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணலாம். பட் நம்ம மறுநாள் வரைக்கும் வச்சுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து புளி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர நேரத்தில் நம்ம வந்து மூடி போட்டுடலாம். ஃபுல்லாக வந்து மூடி போட்டுறாதீங்க, லைட்டாக வந்து கேப் இருக்க மாதிரி மூடி போடுங்க, இல்லைனா வந்து பொங்கி கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டீ வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி டீ, இஞ்சி டீ குடிக்கணுன்னாலே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக ஆகிற மாதிரியும் ஃபீல் இருக்கும். ஸோ டீ குடிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா ஒன்று சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு, இந்த பண்ணு தான். இந்த பண்ணு வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம வந்து சின்ன பிள்ளைலாம் வந்து அதிகமாக சாப்பிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது சாப்பிட்றதுக்கே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்க வந்து மீன் வாங்க போகிறப்ப ஏதோ கடையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்காகவே வந்து டீ போட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுக்கடையிலே குழம்பு வந்து நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மீன் சேர்த்துக்கிறேன். மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் சேர்ப்பேன். இல்லைங்கிறனால டேரெக்டாக நான் வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடுறேன், நல்லா கொதிக்கட்டும். எப்போவுமே வந்து மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா நல்லா திக்கானதுக்கப்புறம் மீனை சேர்க்கறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சில மீன் சேர்க்கக்குள்ள குழம்பு வந்து நீத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சைட் பை சைட் சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு, குழம்பு வந்து நான் இறக்கிட்டேன். இதுக்கடையிலேயே நம்ம வந்து மீனை வந்து வறுத்து எடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் ரொம்ப அதிகமாகலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண மாட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா வந்து பிரிஞ்சு வந்திருக்காது, பார்த்தாலே தெரியும். எப்போவுமே மீன் வறுக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வறுத்த எண்ணெயை எடுத்து வச்சு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மிஸ்டேக்கும் வந்து பண்ணாதீங்க. அந்த டைமுக்கு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை மட்டும் ஊற்றி நீங்கள் வந்து மீன் வறுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். இப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வந்து அந்த எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன், பேலன்ஸ் இருக்க எண்ணெயில் அடுத்த செட்டு வந்து நான் போட்டு வந்து பொரிச்சுப்பேன். எக்ஸ்ட்ரா நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டேன், இதுலேயே வந்து ஓரளவுக்கு நான் வறுத்து எடுத்துருவேன். இந்த மாதிரி பண்ணக்குள்ள நம்மளுக்கு பேனும் வந்து ட்ரை ஆகிடும், எண்ணெயும் வந்து வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ லஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். தம்பியை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தூங்கவே இல்லை, விளையாண்டே தான் இருந்தான். சரி விளையாண்டா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறமா வந்து ஈவினிங் ஏதோ காஃபி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு வந்தேன். அதுக்கடையிலேயே தம்பியோட டாய்ஸ் எல்லாம் மூளைக்குன்னு கடந்துச்சு. அதே போல் பத்தாயிரத்துக்கு கிச்சனில் இருக்க திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வேற எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இவர் விளையாண்டுட்டுருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவனுக்கு வந்து பாலாத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால் பாக்கெட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கடையிலேயே அவனை நீ எடுத்து வைப்பாகணும், நான் எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து சோஃபாவுக்கு அடியில் வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பொதுவாகவே சண்டேனா நம்ம வந்து நான்வெஜ் தான் வீட்டில் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்குள்ளே கிச்சன் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து மதியமே எல்லாம் காலியாகிடுற மாதிரி கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் நைட்டுக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லா பாத்திரத்தையும் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி மாப் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபீலும் கிடைக்கும், அந்த ஸ்மெல் வர்றது வந்து வரவே வராது. நான் ஆல்ரெடி ஒரு பிளாகில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அப்படி தான் நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா வந்து சாங் போட்டுட்ருந்தேன், டான்ஸ் ஆடிட்டுருந்தான். இதுக்கடையிலேயே அவனுக்கு வந்து கொஞ்சமாக சுண்டல் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேர்க்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன், அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன். மதியம் வந்து அவனுக்கு நான்வெஜ் அப்படிங்கிறனால அதிகமாக சாப்பிட மாட்டான், இன்னுமே வந்து சரியாக அவன் சாப்பிட்றதுக்கே பழகலை அப்படின்னு தான் சொல்லணும். நாங்களும் ஊட்டி ஊட்டி பார்க்குறோம், ஒமட்டிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறனால ரொம்ப வலுக்கட்டாயமாக கொடுக்கறதில்ல. ஸோ சுண்டலாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். அப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெண்ட்டுக்கு இருக்கீங்களா இல்லை வந்து உங்களோட ஓன் ஹவுஸா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை சில பேர் இன்னும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஓன் ஹவுஸ் தான், நீங்கள் ரெண்ட்டுன்னு போய் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க, ஓனர் வந்து என்ன அடிக்க வந்துடுவாங்க. இது வந்து நான் ரெண்ட்டுக்கு தான் இருக்கேன், சொந்த வீடெல்லாம் கிடையாது. வீடை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, இந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்கீங்க, அப்போ வந்து இது உங்களோட சொந்த வீடை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கிறீங்க. உண்மையாக அப்படிலாம் கிடையாது. அது வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால சில விஷயங்களை நான் வந்து பார்த்து பார்த்து செய்கிறேன். அது வந்து சொந்த வீடு, வாடகை வீடு அப்படிலாம் நான் பிரித்து பார்க்கல. எனக்கு வந்து நான் இருக்க வீடு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை வந்து நான் அழகாக வச்சுக்க விரும்புகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தம்பிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன், கமெண்ட்லாம் வந்து ரிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் வந்து யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நிறைய கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் வந்து ரிப்ளை பண்ணல. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பண்ணால் நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிடுவேன், இல்லைனா வந்து பண்ணாமல் விட்டுறது பெட்டருன்ற மாதிரி தான் நான் விட்டுட்டேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை வந்து செம்மையாக வர ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கக்குள்ளே தெரியும் நல்லா இருட்டிக்கிட்டு செம்ம காற்று, கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. ஜன்னல் வந்து நான் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த கொக்கிலாம் போட்டு தான் இருந்துச்சு, பட் வந்து எப்படி உடஞ்சதுன்னே தெரில, காற்றுல நல்லா அடிச்சுட்டு வந்து உடஞ்சிடுச்சு. அதனாலே பயந்துட்டு லைட்டாக காற்றடிச்சா கூட நான் வந்து அந்த ஹூக் வந்து போட்டு விட்டுருவேன், அதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். நம்ம வந்து சிடிஎம் பண்ணுவோம் இல்லையா, எல்லோரும் பண்ணுறது தான், ஸோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹோம் மேக்கராக இருந்தாலுமே வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சிடிஎம் அப்படின்னாலே பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய ப்ராடக்ட்லாம் வாங்கி தான் நம்ம போடணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதிகமாக காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, நல்லா உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு மாய்ச்சரைசர் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க தப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிடிஎம் ப்ராசஸ் பண்ணுறதே வந்து நல்லா கலராகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான விஷயம் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட்டாகவே வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். ஸ்கின் வந்து பார்க்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதான், மற்றபடி வந்து க்ளோயிங் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மாய்ச்சரைசர்லாம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேயே இருக்குது, நிவ்யாவோட மாய்ச்சரைசர் ரொம்பவே நல்லாயிருக்கும், அது கூட நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கலாம். பட் அது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு தான் ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு எது வந்து செட் ஆகுமோ அது மாதிரி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டோனராக யூஸ் பண்ணிக்கிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அதை டோனராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஹைட்ரேட் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும், ஸ்கின் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். அதாவது க்ளோயிங்காக இல்லைனாலும் பார்க்க வந்து ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ நைட்டு வந்து டின்னர் வந்து நான் இட்லி தான் ஊற்றிட்டு இருந்தேன், அதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.